لبيك اللهم لبيك لبيك لا شريك. السلام عليكم ورحمة الله وبركاته. عرفة دينامنر سيئ وندية نلمل படைப்பினங்களிலெல்லாம் உயர்ந்த படைப்பாம் மனிதனை படைத்து அவன் மீது கொண்ட அதிக இரக்கம் காரணமாக வல்ல இறைவன் அல்லாஹு தஆலா மனிதன் தன்னை நோக்கி மகிழ்வதற்கான பல்வேறு வழிவகைகளை ஏற்படுத்தி தந்துள்ளான். அல்ஹம்துலில்லா. அத்தகைய ஒரு தினம் அரஃபா தினம் என்றால் அது மிகையாகாது. வரலாற்று சிறப்புமிக்க அரஃபா தினமானது துல்ஹஜ் மாதம் பிறை 9 நாளன்று கடைபிடிக்கப்படுகிறது. அல்லாஹு தஆலா சூரா ஃபத்ரில் சத்தியமிட்டு சொன்ன 10 நாட்களில் ஒன்றாக அரஃபா தினம் திகழ்கிறது. மேலும் அல் குர்ஆனில் அத்தியாயம் 5 இன்று உங்களது மார்க்கத்தை உங்களுக்காக நான் முழுமையாக்கிவிட்டேன், எனது அருட்கொடைகளையும் உங்கள் மீது நிறைவு செய்து விட்டேன், இன்னும் உங்களுக்காக இஸ்லாத்தை உங்களது மார்க்கமாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்ற வசனம் இறங்கிய போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்த யூதர்கள், இந்த வசனம் மட்டும் எங்களிடையே இறங்கியிருந்தால் அந்நாளை பண்டிகை நாளாக்கியிருப்போம் என்று கூற, அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் மீதானையாக நாங்கள் அப்போது அரஃபாவில் இருந்தோம் என்று கூறினார்கள். மேலும் ஹஜ் என்றால் அரஃபாவாகும் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இத்தகைய மாண்பும் சிறப்பும் மிக்க அரஃபா தினத்தை நன்மையால் நிரப்ப செய்ய வேண்டிய நல்லமல்களை பார்ப்போம். ஹஜ்ஜை நிறைவேற்றும் ஹாஜிகள் துல்ஹஜ் மாதம் 9 நாள் அதிகாலை சுபஹ் தொழுகையை முடித்துவிட்டு சூரியன் உதயமான பின்பு மினா எனும் இடத்திலிருந்து அரஃபாவை நோக்கி புறப்படுவார்கள். மறுநாள் அதிகாலை வரைக்கும் அரஃபா மைதானத்தில் தங்குவதன் மூலம் அவர்களது புனித ஹஜ் நிறைவேறிவிடும். உலகில் பல பாகங்களிலிருந்தும் நிறம், மொழி, குலம், நாடு, பணம், பட்டம், பதவி, சாதி என அனைத்து வேற்றுமைகளையும் மறந்து உலக ஒற்றுமையை வலியுறுத்தும் ஒரு மாநாடாக அரஃபாவை குறிப்பிடலாம். ஹஜ்ஜுக்கு செல்லாதோர் அரஃபாவின் நற்கூலியை பெற முடியாதா என்ற கவலை கொள்ள தேவையில்லை. இலகு மார்க்கமான இஸ்லாம் அதற்கு வழியமைத்து தந்துள்ளது. அல்ஹம்துலில்லா. அரஃபா தினத்தில் நோன்பு நோற்பது சுன்னத்தாகும். இது பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அரஃபா நோன்பானது கடந்து போன ஓராண்டு மற்றும் எதிர்வரும் ஓராண்டு நிகழும் சிறுபாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என நவீந்ததாக ஹஸ்ரத் அபு ஹதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். மேலும் அரஃபாவில் ஹாஜிகள் கூடும்போது அவர்கள் நோன்பு நோற்பது சுன்னத்தில்லை. புகாரி கிரந்தத்தில் உள்ள ஒரு ஹதீஸில் அன்னை மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பின்படி, அரஃபா தினத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் முன்னிலையில் பால் அருந்தியுள்ளார்கள். அரஃபா தின சுன்னத்தான நோன்புக்கு பிறகு சிறந்த அமல் என்றால் அது துஆவை குறிப்பிடலாம். அரஃபா தினத்தில் கேட்கப்படும் துஆவானது ஏனைய நாட்களில் கேட்கப்படும் துஆக்களை விட மிக சிறப்பானது. இத்தினத்தில் ஏனைய தினங்களை விட அல்லாஹ் அடியார்களை நரகிலிருந்து விடுதலை செய்கிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹாஜிகள் அல்லாஹுடன் மன்றாடி பிரார்த்திப்பதை மலக்குகளிடம் அல்லாஹ் காண்பித்து, பாருங்கள், எனது அடியான் கலைந்த கேசத்தோடு புழுதி படிந்தவர்களாக என்னை நோக்கி வந்துள்ளார்கள் என பெருமையாக பேசிக்கொள்வதாக நபி அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் முஸ்னத் அஹ்மத். மேலும் அரஃபா நாளில் செய்யப்படும் பிரார்த்தனையே சிறந்த பிரார்த்தனையாகும். நானும் எனக்கு முன்னிருந்த நபிமார்களும் செய்த பிரார்த்தனைகளில் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதாக திருமதியில் ஒரு ஹதீஸ் வருகிறது. ஷைத்தான் சிறுமியடைந்து இழிவடைந்து கவலைப்படும் அளவுக்கு அல்லாஹ் தனது அடியார்களுக்கு மன்னிப்பை வழங்குகிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது முஅத்தா நூலில் பதிவு செய்துள்ளார்கள். எனவே அந்நன்மைகளை நாமும் அடைந்து அதிகம் பிரார்த்தனையில் ஈடுபடுவோம். அரஃபா தினத்தில் மஸ்ஜிதுல் நமீராவில் லுஹருக்கு பின் நடைபெறும் குத்பா பிரசங்கம் சர்வதேச முஸ்லீம் மக்கள் அனைவரினதும் கவனீர்ப்பை பெறுகின்ற ஒரு முக்கியமான உரையாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இறுதி ஹஜ் பிரசங்க உரையும் இங்குதான் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது.
தொழில்நுட்பம் வளர்ச்சியடைந்துள்ள இன்றைய காலகட்டத்தில் ஹஜ்ஜிக்கு செல்லாதோரும் இப்பிரசங்க உரையை செவிமடுப்பதற்கு ஒளிபரப்பு வசதிகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அல்ஹம்துலில்லா. அரஃபா தினத்தில் நன்மையின் கணத்தை அதிகரிப்பதற்காக தஹ்லி லா இலாஹ இல்லல்லா, தக்பீர் அல்லாஹ் அக்பர், தஹ்மீம் அல்ஹம்துலில்லா, தஸ்பீஹ் சுப்ஹான் அல்லாஹ் போன்ற திக்ருகளை அதிகதிகமாக மொழிந்து இறை நெருக்கத்தை பெற முயற்சிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக அரஃபா நாளில் தக்பீர் சொல்லும் பழக்கத்தை உடையவர்களாக இருந்துள்ளார்கள். அதனை சஹாபாக்களும் தமது வாழ்வில் எடுத்து நடந்துள்ளார்கள். இமாம் அஹமத் ரஹமதுல்லா அவர்கள் அறிவிப்பதாக முஸ்னத் அஹமதில் ஒரு அறிவிப்பு வந்துள்ளது. எவரொருவர் அரஃபா தினத்தன்று தனது காதுகளை, கண்களை, நாவை பாதுகாத்து கொள்கிறாரோ அவர் மன்னிக்கப்படுவார் என அமல்கள் செய்வதில் ஆர்வமாக இருப்பதைப் போன்று பாவம் செய்யாமலும் விலகியிருக்க முயற்சி செய்ய வேண்டும். அரஃபா தினத்தில் அல்லாஹின் அருளை பெறும் பொருட்டு மறுமையில் சிபார்சு செய்யக்கூடிய குர்ஆனை அதிகமாக ஓதிக்கொள்வோம். அத்துடன் சொந்த பந்தங்களுடன் உறவை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் இத்தனை அமல்கள் செய்த போதிலும் இரத்த உறவுகளை பகைத்து கொண்டிருப்பது எமக்கு சுவனம் செல்ல தடையாக இருக்கக்கூடாது. மேலும் இயலுமானவரை தான தர்மங்களை அதிகமாக்கிக் கொள்வோம். நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெற எமது சதகாக்கள் காரணமாக அமையும். எனவே சங்கை மிகு 4 மாதங்களில் ஒன்றாக துல்ஹஜ்ஜில் வரும் மாண்புமிகு நாளான அரஃபா தினத்தில் பரலான தொழுகைகளுடன் சுன்னத் மற்றும் நஃபீலான தொழுகைகளால் அலங்கரித்து நோன்பு நோற்று உள்ளத்தை நாவையும் அர் ரஹ்மானின் நினைவால் நினைத்து ஈருலகவற்றிக்காக அதிகம் பிரார்த்தனை செய்து அந்நாளில் கடக்கும் ஒவ்வொரு நொடியையும் அமல் இபாதத்துக்களால் நிரம்பச் செய்து அந்நாளில் அல்லாஹ் நரக விடுதலை வழங்கும் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்து வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.